ஹலோ கைஸ், நான் உங்கள் மேனேஜ் கேமரா பேசுகிறேன். நீங்கள் நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தாங்க ஏரியில் இருக்கேன். இதான் அந்த ஏரியோட டேமு, இதில் தான் இந்த சைடு தான் தண்ணி போகும். இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போகிற இடம். இது இதில் தான் தண்ணி திறந்து விடுவாங்க. பார்த்தீங்கன்னா மழை தெரியுதான். இந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. செம்ம வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்டு லார்ஜஸ்ட் மேன்மேட் லேக்கு. இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலாஸ், அதான் அந்த பீரியடில் கட்டினது. அந்த கிங்கோட பேர் வந்து உத்தம சோலா, இன்னொரு பேரும் இருக்குது மதுராந்தக சோலான்ட்டு பேர் அவருக்கு. அதனால தான் இந்த ஏரிக்கு மதுராந்தக ஏரின்ட்டு பேர் வந்தது. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த தொடுவான வரைக்குமே இந்த மதுராந்தக ஏரி தான். அந்த சின்னதாக ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஏரிக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஏரியோட மொத்த சுத்தளவு வந்து 2400 ஏக்கர்ஸு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ பெரிய ஏரின்ட்டு. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஏரி வந்து வீராணம்னு சொல்லுவாங்க, அது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த வியூலாம் வேறு லெவலில் பாருங்களேன். இந்த வியூக்காகவே இங்கே வரலாம். வந்து மழை டைமில் வந்தீங்கன்னா எனக்குன்னா ஹைட்னாவே பயம், இருந்தாலும் வந்து நின்று வியூ எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்களா சமயம், இந்த டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாகிட்டு ஓவர் ஃப்ளோ ஆகும். இதில் தான் திறப்பாங்க, ஆனால் அதில் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி அதுவே வெளியே போயிடும். இது வந்து திறந்து தான் விடுவாங்க. அங்கே ஒரு டேம் இருக்குது அந்தமாரி. பார்த்தீங்களா அந்த மலைக்கு மலையும் போகலாம். அங்கே வந்து வழி இருக்குது, வண்டி போகிற மாதிரி வழி இருக்குது, நடந்து போகிற மாதிரியும் வழி இருக்குது. அங்கே ஒரு கோயில் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இந்த டாப்பில் வந்து ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தால் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. அதாவது மதுராந்தகம் ஏரின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த பைபாஸ் ஒட்டியே ஒரு சின்ன மண் ரோடு போகும், அது வழியாகவே வந்தாவே தெரியும். நான் உங்களுக்கு அந்த சைடு போயிட்டு வாத்தில் அந்ததெல்லாம் அது காட்டுறேன். நான் வாத்து பார்த்தேன்னு சொன்னேன்ல, இதான் அது பாருங்க. எவ்வளோ வாத்து இருக்குன்னு, ஃபுல்லாக வாத்து, நீர்க்கோழி, வாத்து, நீர்க்கோழி, இதெல்லாம் நீர்க்கோழி பாருங்களா. வேறு லெவலு, வேறு லெவலு. எப்படி அரிசினே போகுது பாருங்களா, இதெல்லாம் நீர்க்கோழிங்க. வாத்து வந்து அந்த சைடு இருக்குது, வாத்து, அப்புறம் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ்லாம் அந்த கல்லாண்ட இருக்குது. இதெல்லாம் நீர்க்கோழி, செம்மையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், பாய் கைஸ். அப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி வருமா, செம்மையாக இருக்குல்ல. வந்தால் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க, லைக்கை தட்டி விடுங்க, வேறு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மிஸ்டேக் என்ன, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். பார்த்தீங்களா வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல்.